இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிசைடல் 14 ஹாஸ்லோப்டு 14. இதுதான் டாப் வியூ ட்ரிபிசைடல் 14 நான் காமிச்சிருக்கேன். 2 மீட்டருக்கு 2 மீட்டர், 0.6 × 0.6. இது தேவைப்படுற ஃபார்மில் வந்து வால்யூம் கண்டுபிடிச்சி எல்பிஹெச்ன்றது எல்லாமே தெரியும். பட் இதில் ட்ரிபிசைடல் இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக்ஷனுக்கான ஃபார்முலா தான் 1/3 a1 + a2 + a1 a2 × h. இதில் வந்து வால்யூம் ஆஃப் ஏ செக்ஷன், இதை நான் ரெண்டாக பிரித்து இந்த செக்ஷனை போட்டு இந்த ஏரியா வந்து ஏ, இது பி. இதுக்காக தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கான ஃபார்முலா வந்து எல்பிஹெச் தான், 2 × 2 × 0.3 ஹைட்டு கொடுத்துருக்கேன். போட்டிங்கன்னா ஏ செக்ஷனோட 1.23 mm கிடச்சிடும். வால்யூம் ஆஃப் பி செக்ஷன், வால்யூம் ஆஃப் பி செக்ஷனை தான் நான் தனியாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே 2 மீட்டர்ன்றது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், இங்கே 2 மீட்டர்ன்றது ஆல்ரெடி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதனோட ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அது மொத்தமாக தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு ஹச்சு போட்டு நம்ம இது பண்ண போகிறோம். இதுக்கு தேவைப்படுறதான் ஏ1 ஏ2 தேவைப்படுது. ஏ1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 மீட்டருக்கு 2 மீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 மீட்டருக்கு 2 மீட்டர். இது வந்து பாட்டம், இந்த பாட்டம், இந்த இதை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிக்கும் போது 2 × 2 = 4 மீட்டர் ஸ்கொயர். ஏ1ன்றது இங்கே பாருங்கள், இந்த லென்த்து ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட்டை நம்ம அதில் ஆட் பண்ணுறதுல 4 மீட்டர் ஸ்கொயர். ஏ2 வந்து 0.6. ஏ2ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான் ஏ2 அப்படின்றது. இதோட இதுவும் கொடுத்துருப்பாங்க நமக்கு மெஷர்மெண்ட்டு. இது 0.6, இங்கே பாருங்கள் 0.6. ஸோ இது வந்து 2 மீட்டருக்கு 2 மீட்டர், 0.6 × 0.6 போட்டோம்னா 0.36. ஹைட் வந்து நமக்கு 0.6. இப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். 1/3 × a1 + a2. ஏ1 நமக்கு இருக்குங்க 4 மீட்டர் ஸ்கொயர், ஏ2 0.36. இந்த ஃபார்முலாவில் 1/3 a1 + a2 இதில் போட்டிங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏ1 வந்து 4 × 0.36 √4 + 0.36 × 0.6. அது நம்ம இதுக்கு ரூட் எடுக்கும்போது 2.08 கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1.3 × 3.86. இதை மல்டிப்பிள் பண்ணும்போது 3.86 வருது. ஸோ 1.28 m³ இதுக்கு பி செக்ஷனுக்கு. இப்போ நமக்கு இந்த ஏரியாவுக்கான டோட்டல் எம்க்யூப் எப்படி அப்படின்னா, டோட்டல் வேல்யூம் ஆஃப் காங்கிரீட் a + b. ஏக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி எல்பிஹெச் ஃபார்முலாவில். இதுதான் ஏ செக்ஷனு. இந்த ஏ செக்ஷனுக்கான ஃபார்முலா வந்து எல்பிஹெச். இதில் கண்டுபிடிச்சது வந்து 1.2 m³. இந்த 1.2 m³ ப்ளஸ்ஸு ரெண்டாவது பி செக்ஷன் வந்து இந்த செக்ஷன். லைக் தட் திஸ் இஸ் இந்த செக்ஷனை கண்டுபிடிச்சதுக்கான இது வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.2 m³. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1 + 2 + 1.2 + 1.2 டோட்டலாக நமக்கு 2.48 m³. இதுக்கான ட்ரிபிசைடல் 14 இது உங்களுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு.